பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி சிக்கன் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் வில்லேஜ் ஸ்டைலில் தான் வந்து பண்ண போகுது. இது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா டமாட்டோ ஆனியன் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு வதக்கிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக்கும் போட்டுட்டோம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயில் போட்டு வதக்கி செய்கிறதுனால டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் ப்ராசஸ்ஸு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குக்கரில் தான் வந்து செய்ய பார்த்தோம். ஸோ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அம்மா தான் வந்து செய்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆயில் வந்து போடுறாங்க. ஆயில் போட்டுட்டு ஸோ ஆயில் போட்டுட்டு ஆயில் வந்து நல்லா காஞ்சிருக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கறிக்குழம்பு வந்து கடுகு சேர்க்கும் போட மாட்டாங்க. பட் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து போடுவாங்க கடுகு, அந்த சேர்க்கமும் போடுவாங்க. நான் வந்து ஏன்னு கேட்டேன், பட் என்னன்னா அது வந்து போட்டால் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சில பேருக்கு வந்து நான்வெஜ் சாப்பிட்டா டைஜஷன் ஆகாது, சீர்க்கம் போடுறதுனால டைஜஷன் வந்து நல்லா இருக்கும். ஸோ கடுகு சேர்ந்து வந்து போட்டுட்டு நல்லா வந்து கொதிக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா பொறுத்து போட்டு அரைச்சி வச்ச மசாலா வந்து ஆட்டணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்ச மசாலா இது நல்லா வந்து வதங்கணும். அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வந்து வதங்கணும். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ நல்லா வந்து வதங்கிட்டோம். வதங்க பிறகு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான்வெஜ் வந்து நல்லா வந்து வதக்கி வச்ச நல்லா வந்து கழுவி வச்ச நான்வெஜ் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா வந்து அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். உப்பு உப்பே போடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உப்பு வந்து ஆட் பண்ணி போகிறோம். கல் உப்பு வந்து போடுவோம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் கல் உப்பு போடுறதுனால. ஸோ நல்லா வந்து வதங்கட்டும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிளகாய் பொடி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி, தனியா பொடி எல்லாமே இருக்கும். ஸோ ஹோம்மேட் மிளகாய் பொடி வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ வந்து போட்டுட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அந்த பச்சை வாசம் போகிறதுக்கு நல்லா வதங்கணும். ஸோ நான் பண்ணுறேன். ஸோ அந்த மஞ்சள் பொடி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுவாங்க. பிகாஸ் இருக்குன்னா அந்த எதுனா கவுச்சி நாட்டு இருந்துச்சுனாக்கா மஞ்சள் பொடி போகிறதுனால கவுச்சி நாட்டம் வந்து இருக்காது. ஸோ தட் மஞ்சள் பொடி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுவாங்க. ஸோ இதுவும் போட்டு நல்லா வந்து கலக்கி விட்டு நல்லா வதங்கட்டும். நல்லா வந்து வதங்கிட்டோம். வதங்கணும் ஃபுல்லாகவே ஊற்று மிக்ஸி கலவணம் வாஷ் பண்ண தண்ணி இருக்குது. இதில் வந்து போட்டோம்னா நல்லா வந்து வதங்கணும். அது கூட இப்போ போட்டுடுறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து ஸோ எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து வதக்கிவிட்டு எத்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு நல்லா வந்து ஒரு நாலு விசில் வரட்டும். அப்புறம் வந்து ஓப்பன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து குக்கர் வந்து நல்லா வந்து விசில் வந்தாச்சு. திரும்பி இன்னொரு தடவை வந்து கொதிக்க வைக்கணும். கொஞ்ச நாள் வந்து கொதிக்க வச்சு இப்பயே கூட சாப்பிட்லாம். பட் கொதிக்க வைக்கிறதுனால டேஸ்ட் வந்து இன்னும் வந்து நல்லா ஆகும். ஸோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ நாட்டுக்கோழி இதே மெத்த மெத்த மெத்தான குழம்பு சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரைஸுக்கு ராகி முத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் தெலங்கானா ஸ்டைலில் வந்து செஞ்சுருக்கோம். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவில் இருந்தவாசி. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெலங்கானா ஸ்டைல் வந்து அப்புறம் வந்து ரைஸ் போட்டுட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முத்தியா அதான் அழைக்கணும் மாவு போட்டுட்டு முத்திக்கு வந்து ராகி முத்துக்கள் வந்து செஞ்சுருக்கேன் வந்து செஞ்சுருக்காங்க செஞ்சுருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான நாட்டுக்கோழி குழம்பு சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ராகி முத்தை நாட்டுக்கோழி சிக்கன் கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கோம். உங்களுக்கு கறி பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பை ஃபார் மை.